பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரர் எழுதின வியாக்கியானத்துக்கு பேர் ஞானேஸ்வரி. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்பார். அவரோட இங்கிலீஷ் வெர்ஷனே அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விளக்கமே கிடையாது பகவத்கீதை. பகவத்கீதை விளக்கம்னா பயமாக இருக்கும் இல்லையா, ஆனால் ஞானேஸ்வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் சொன்னால் நிறைய இடைச்சர்கள்லாம் வந்துட்டு யார் யாரோ எழுதியெல்லாம் சேர்த்து விட்டுட்டா, எல்லாம் சரி பண்ணி முதல்ல சரி பண்ணி விட்டார். உடனே ஏக்னா மரா சேவித்தார். அவர் சொன்ன பகவத் அனுகிரகம் குரு அனுகிரகம் பூரணமாக இருக்குது, நீ மேலே போய்ட்டு திருப்பி மூடிடு அப்படின்னு விட்டார். அழகாக ஏக்னா மகாராஜ் வெளில வந்தார். இவர் தேஜோமயமாக ஜொலிக்கிறார். எல்லோரும் மூணு நாளாக வெளில உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார். ஏக்னா மகாராஜ் போனாரே போனாரே வரலையே அப்படின்னு மூணு நாள் கழிச்சு வர பல 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 பலன்னு ஜொலிக்கிறார். எல்லோரும் கேட்குறா ஏக்நாத் மகாராஜ் ஞானேஸ்வர் மகாராஜ் பார்த்தாளான்னு. ஒருத்தர் சொன்னார், பார்த்தது தான் தெரிகிறது அவர் முகத்தில் தேஜஸ். எல்லாருக்கும் ஆசை, நாங்கள்லாம் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னா. நம்ம ஜனங்களுக்கு அப்படி தோணும் இல்லையா, இது முக்காசி அப்படின்னா அவர்களை தரிசனம் பண்ணணுன்றத விட நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அது ஒரு ஆசை. இன்றைக்கி அந்த திருவனந்தபுரம் வரவாலாம் அந்த நகையெல்லாம் எங்கே இருக்குது, பத்மநாபுரம் எங்கே இருக்குன்னு கேட்க மாட்டான். அவளுக்குலாம் ஆனால் அந்த நகை எங்கே ஒளிஞ்சிருக்கு, அந்த 1,50,000 கோடி எங்கே இருக்குது பார்க்க முடியுமா? அந்த கதவை பார்த்துட்டு தொட்டு கண்ணில் ஊற்றிக்கவெல்லாம் வந்துட்டான் இப்போ. ஏன்னா இப்போ அதை பார்த்து கை கூப்பி நிறைய தனம் வரும்னு அபிப்பிராயம் வந்துடுத்து ஜனங்களுக்கு. பத்மநாபன் வரணுன்றதோட நிறைய தனம் வரணும்னு ஆசை. ஏக்னா மகாராஜ் சொன்னார், தைரியம் இருந்தால் உள்ளே போய் பாருங்க, இல்லை வேண்டாம். திரும்பி அழகாக நாமஜபம் பண்ணி திரும்பி அந்த இடத்த மூடினா இன்றைக்கும் அந்த இடத்துல அந்த கல் இருக்கவங்க ஒவ்வொருத்தரையாக தோணும் திறந்து உள்ளே போயிடணுமேனு. இன்றைக்கும் அந்த கோவில் அந்த நந்தி அந்த நந்தி அங்கே எழுதிய வச்சுருப்பா, ஏக்நாத் மகாராஜ் இந்த வழியாகத்தான் உள்ளே நுழைந்தா அப்படின்னு. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு மேலே அந்த மரம் இருக்குது, அந்த மரத்து கீழே உட்காந்துட்டு நிறைய பேர் ஞானேஸ்வரி வாசிக்கிறார். ஏக்நாத் மகாராஜ் அங்கேயே உட்காந்துண்டு ஞானேஸ்வரி நிறைய பேர் இஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து விட்டுட்டா, அதெல்லாம் எடுத்துட்டு தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஞானேஸ்வர் மகாராஜ் எழுதின ஞானேஸ்வரி மட்டும் திரும்பி புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், அது அஜனவிருஷம்னு சொல்லுவாவா, பிப்பல் ட்ரீன்னு சொல்லுவாள் மராட்டியில். ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன், அது ஆலமரம் இல்லை அந்த மாதிரி இருக்கும், அது விழுதுகள்லாம் வரா மாதிரி இருக்கும். அரச மரம்னு சில இடத்துல காண கிடைக்காது. அங்கே உட்காந்துட்டு யார் டெய்லி ரொம்ப அழகாக ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், ஒரு 21 நாள் அந்த மரத்தினுடைய கீழே விழுற இலைகளை மட்டும் சாப்பிட்டுண்டு யார் டெய்லி ஞானேஸ்வரி வாசிக்கிறாளோ அவர்களுக்கு ஞானேஸ்வரர் கடாட்சம் பிரத்யக்ஷமாக கிடைக்கும்னு ஆசீர்வாதம். இன்றைக்கும் பார்க்கணும் அங்கே பாமர ஜனங்கள் உட்காந்துட்டு அந்த ஞானேஸ்வரி வாசிப்போம், அப்படி பின்ட்ராப் சைலன்ஸ். ஆலந்தி போகலாம், நிச்சயமாக போனோம், பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆலந்தி. அதுக்கப்புறம் ஏக்நாத் மகாராஜ் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து அழகாக ஞானேஸ்வரி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ ஏக்நாத் மகாராஜ் ஒரு மரம் நட்டார் கோவில் 800 பக்கத்தில், அந்த மரம் இன்றைக்கும் நின்றுருக்கு. ஏக்நாத் மகாராஜ் நட்ட அந்த மரம் இன்றைக்கும் ஆலந்தியில் கோவில் இருக்குது. ஏக்நாத் மகாராஜ் நட்ட மரம், ஞானேஸ்வருடைய அம்மா நட்ட அரச மரம் பெருசாக இருக்கும் அது. அப்புறமா ஞானேஸ்வரர் நட்ட மரம், இந்த சிவன் கோவில், அந்த நந்தி எல்லாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கும் ஆலந்தியில் பல பேருக்கு ஞானேஸ்வரர் காட்சி கொடுத்துட்டுருக்கார். ஜெய் போலோ ஞானேஸ்வர் மகாராஜ் கீ. அதனால் சொல்லுவார், ஞானேஸ்வரருடைய மறு அவதாரம் தான் ஏகநாதர் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் ஏக்நாத் மகாராஜ். பகவத்யானம் வேறு ஒன்றுமே தெரியாதவருக்கு. கரெக்டாக வந்து 12 வயசில் குருவை தேடிட்டு போகிறார். 12 வருஷத்தில் குருவை பார்க்குறார். 12 வருஷம் குருவோடு இருக்கார். அதுக்கப்புறம் 12 வருஷம் கண்டியாகிருஷ்ணன், 12 வருஷம் பாண்டரங்கன், 12 வருஷம் இன்னொரு ஒருத்தர். இப்படி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 36, ஒரு 24, ஒரு 60-70 வயசு. சில இடங்களில் கொஞ்சம் அந்த மாறுதல்கள் இருக்குது. இப்போ ஹரி ரொம்ப சமத்தாக மாறிட்டார், ஜனங்களுக்கெல்லாம் ஹரியை ரொம்ப பிடிச்சு கொடுத்து. இன்றைக்கும் ஏக்நாத் மகாராஜனுடைய வம்சம் இருக்குது. ஏக்நாத் மகாராஜுக்கு ஷஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பொருத்தம். அவர் பிறந்தது ஷஷ்டியில், அவர் குருவை பார்த்தது ஷஷ்டியில், அவருக்கு குரு உபதேசம் கிடச்சது ஷஷ்டியில், எல்லாம் ஷஷ்டி தான். அப்போ ஒரு நாள் அவருக்கு தோணி போயிடுத்து, வந்த காரியம் முடிஞ்சாச்சு, அந்த காரியம் முடிஞ்சாச்சு, ஞானேஸ்வருடைய சமாதியை புனருத்தாரணம் பண்ணியாச்சு. அழகாக ராமாயணம் மட்டும் கொஞ்சம் எழுதுறதுக்கு பாக்கி இருந்தது. அப்போ அழகாக ஒரு பங்குனி மாதம் ஒரு ஷஷ்டியில் சொல்லிட்டார்,
ஏகநாதன் சரீரத்தை விட வேண்டிய காலம் வந்தாச்சுன்னுட்டார். உடனே ஜனங்கள்லாம் கதறா, ஏன்னா அவளுக்கு அதான் சொத்து, ஏகநாதர்லாம் சொத்து. இப்போ சில பேர் பார்த்தவரை பிடிச்சி வைக்கணும்னு இன்னும் ராமாயணம் எழுதி முடிக்கலையே, ராமாயணம் கொஞ்சம் பாக்கி இருக்கேன்னுட்டா. ஏக்நாத் மகாராஜ் அவரோட சிஷ்யன் ஒருத்தர் தான், வாடாங்க அப்படின்னார். நீ ராமாயணத்தை எழுதுன்னுட்டா. அவன் ஒரு அசமஞ்சம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் அபிப்பிராயம். அவன் சின்ன பயலாக இருக்கும்போது அவன் அம்மா கிட்ட சொல்லுவான், எனக்கு பூரன் போலி கொடுன்னு. போலி இருக்கு இல்லையா, போலி சாப்பிடுவோமே, அது பூரனை வச்சு தான் பூரன் போலின்னு சொல்லுவான். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ், நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான். நம்ம இந்த கடம்பூரா இங்கே ட்ரெயினில் போகும்போது விற்பாள், போலி 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 போலின்னு. அந்த மாதிரி பூரன் போலி ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிஷ்யனுக்கு. என்ன அப்பா, அவன் அம்மா கிட்ட எனக்கு பூரன் போலி கொடு பூரன் போலி கொடு. அவன் அம்மா சொன்னா, படா பைட்டனுக்கு போ, ஏக்நாத் மகாராஜ் வீட்டுக்கு போனால் அவன் நிறைய பூரன் போலி டெய்லி கிடைக்கும்ட்டான். நேரம் வந்துவிட்டான் பைட்டன் தேடிட்டு, சின்ன வயசில் அழகாக வந்தான். ஏக்நாத் மகாராஜ் சேவிச்சான், யார் ராணி எனக்கு பூரன் போலி வேணும்னுட்டானா, வேற ஒன்றுமே இது தெரியல. உடனே அவன் சிரித்தார் ஏக்நாத் மகாராஜ், ஹரி மாதிரி இவனையும் பார்த்துக்கோன்னு கிரிஜா கிட்ட கொடுத்துட்டார். ஹரி பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி இவனையும் பார்த்துக்கோ, டெய்லி பூரன்பொலி அவனுக்காகவே பண்ணிட்டு இருப்பாளான். ஏக்நாத் மகாராஜ் அவனுக்கு பூனெல்லாம் போட்டு வச்சா, நான் இப்படி பார்ப்பானா, அந்த பூனைக்கு ஒரு விலை இல்லை, அப்படி எது போல பண்ண. ஏக்நாத், டே பூனைடா, அது வாடகை போட்டோம், ஏதோ நீங்கள் போட்டுக்காக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு போனோம். அப்புறம் ஒரு நாள் ஏக்நாத் மகாராஜ் காயத்ரி எல்லாம் சொல்லிடான்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, இதெல்லாம் யாராவது கேட்குற வார்ட்ட சொல்லுங்க எனக்கு, ஏக்நாத் 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 இது போதும்னுட்டான். ஏக்நாத், இந்த நாமத்தை தவிர வேறு என்ன வேணும், என் குருவனுடைய நாமத்தை காட்டிலும் விசேஷம் உண்டோ? இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. குரு அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும், அவன் சொல்கிறான், இந்த குருவை தேடிட்டு பாண்டவன் வந்திருக்கான், இந்த குருவை தேடிட்டு கண்டியாகிருஷ்ணன் வரான், நான் என்னது தேடணும், எனக்கு ஏக்நாத் இந்த நாமம் போதும். அது அது ஒரு பக்குவம். வடுக நம்பி எப்பொழுதும் ராமானுஜா 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 தான் ஜெயிப்பார். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை, அப்படியே தான் ஜெபிச்சுட்டு இருப்பார் வடுக நம்பி. அந்த மாதிரி அவர் ஏக்நாத் போதும், அவர் சொல்ல இல்லைடா நீங்கள் விட்டுடுங்க, ஏக்நாத்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, ஒரே நாதன் அதான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு விட்டார். லாஜிக்கா ரைட், ஏக்நாதன்னா பகவான் அர்த்தம், நான் ஏக்நாத் 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 ஜெபிக்கிறேன்னு விட்டார். அவன் பாடி எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான், புருஷ ஒன்றும் வேலை பண்ண மாட்டான், ஒரு முட்டாள் மாதிரி இருப்பான் வச்சுக்கோங்களேன். அவனை கூப்பிட்டு எழுதுறான்ற ராமாயணத்தை, எல்லாரும் தூக்கி வாரிப்படி, இவனா இவன் என்னத்தை எழுதுவான் அப்படின்னார். ஏக்நாத் சிரிச்சார், எழுதுவான் விடுங்க, அவன் எழுதுறானா ராமாயணத்தை. ஏக்நாத் விட்ட ராமாயணத்தை அங்கேருந்து தொடங்கி முடிகிற வரைக்கும் இவன் எழுதி ஏக்நாத் மகாராஜ் கிட்ட கொடுக்குறான். அசந்து போற ஏக்நாத் மகாராஜ் எழுதின மாதிரியே இருக்குமா, அப்படியே இருக்கான். பக்தர்கள்லாம் அசந்து போனான். அப்போ இவ்வளவு நாள் இவ்வளவும் தெரிஞ்சும் ஹரி பார்த்தாராம், நம்ம தான் பெரிய வித்வான் நினச்சோம், பெத்த பிள்ளை எழுத சொல்லையாம், இது நல்லா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர் என்ன ஹரி, அவரை சொல்லலையாம், இந்த முட்டா பய மாதிரி இருக்கான் அவனை எழுத சொல்லியிருக்கார். அவன் எழுதி ஏக்நாத் மகாராஜ் என்னமோ நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் எழுதிட்டே இருந்தேன் அப்படின்றான். எல்லாரும் கேட்குறேன், அப்படி எழுதி நாங்கள் எழுதினேன், அவர் உட்காந்து இதை எழுதுறா அதை எழுதுறான்னார், நான் பாட்டு எழுதிருந்தேன், அவன் பாட்டு ஏதோ கிரிக்கெட் இருந்தான் நினச்சிருந்தேன் எல்லாரும். ஆனால் அவனுக்கு தெரியறது பக்கத்தில் உட்காந்து ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், திவ்யமான தியானத்தில் பிரத்யக்ஷத்தில் இல்லை. ஹரி பார்த்தார், அவன் காலில் விழுந்துட்டார், எங்கள் அப்பாவுக்கு சரியான புத்திரன் நீ தான், நான் இல்லைன்னுட்டார். எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சிக்கல, அவரை தியானம் பண்ண எனக்கு தெரியல, ஆனால் நீ ஜெயிச்சு விட்டா, அவன் சிரித்தான், ஹரி விடுறா அப்படின்றான். எல்லாம் ஏக்நாத் மகாராஜ் கிருபைன்றான். எல்லாரும் பார்த்தா பரம சந்தோஷப்பட்டா. சித்திரை மாதம் வந்தது ஷஷ்டி. ஏக்நாத் மகாராஜ் முன்னாடி நாளே சொல்லிட்டார், ஏக்நாத் மகாராஜ் கிளம்புறேன், ஹரி கூப்பிடுறான்னுட்டார். எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கார், பிரசன்னமாக இருக்கார், வியாதி வைக்கலாம் ஒன்றுமே இல்லை, ஜம்முன்னு இருக்கார், சரீரம் மனசு எல்லாம் ஜம்முன்னு இருக்கு ஏக்நாத் மகாராஜுக்கு. கிரிஜாலாம் பார்த்தா ஒன்றும் சொல்லலை, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா சுதந்திரர், பகவானுக்காக வந்தார், பகவான் லீலையில் அனுபவித்தார், சுதந்திரர். அழகாக பார்த்தார், நிறைய ஜனங்கள்லாம் வந்துட்டாளாம். ஹோலி, ஹோலியில் ரெண்டாவது நாள் தான் சன் துக்காராம் மோட்சம் அடைஞ்சார், ஹோலியில் ஆறாவது நாள் ஷஷ்டியில் ஏக்நாத் மகாராஜ்.
அழகா கோதாவரி நன்னா குளிச்சாராம் வந்தாராம் அப்படி சமாதியில் உக்காந்தாராம் ஜம்மனு தியானத்தில் எல்லாரும் பஜனை பண்றா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ஜோரா பஜனை நடக்கிறது. ஏக்நாத் மகாராஜ் அப்படியே உட்காந்துருக்கார், மூச்சு அப்படி பொறுமையா அப்படி போயின்னு இருக்கு. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. எல்லாரும் ஜெபிச்சுருக்கா. ஏக்நாத் மகாராஜ் அப்படி லேசாக அப்படி பகவன் நாமத்தை அப்படி ஜெபிச்சுருக்கார், மூச்சு அப்படி இழுத்து விட்டுருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூச்சு விடுற வேகம் குறைஞ்சது. ஒரு ஸ்திதியில் கையெல்லாம் அப்படி ஜம்முன்னு இருந்தது. தக்க 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 தக்கன் ஜொலிச்சார். டக்குன்னு அந்த ஒளி அப்படியே அமைதியாச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா தெரிஞ்சொடுத்து அவர் சரீரத்திலேருந்து ஆத்மா கிளம்பியாச்சு. பாண்டுரங்கனை அடைஞ்சுட்டார். சரியா ஜனார்தன சுவாமி அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல அவருடைய ஆத்மா யார் எதுவுமே பார்க்கல. ஏக்நாத் மகாராஜனுடைய அப்படி ஆத்மா சரீரம் அப்படி நின்னது தெரிஞ்சது. நெட்டு குத்தில் அப்படி உக்காந்துட்டு இருந்தார். சில பெரியவா சொல்றா ஏக்நாத் மகாராஜ் இப்படி சமாதியில் அப்படி நின் முடியறது அந்த பக்கம் கிரிஜா மாதா விழுந்தாள். இப்படி நடக்கிறது அங்கே நடக்கிறது. அப்படி ஜனங்கள்லாம் கை என்ன சொல்றதுன்னு தெரியலை. எல்லாரும் ஜோரா பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. வேற வழி இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பஜனையை காட்டிலும் நமக்கு வேற பலம் இல்லையே. ஆனால் யாருக்கும் அவர் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு இல்லை, இனிமேல் இந்த சரீரத்தை பார்க்க முடியாது இருந்ததே ஒழிய. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏகநாதர் நீக்கமர. இப்போ நமக்கே அப்படி தானே இருக்குது, போனால் மாதிரி இல்லை, நம்மளோட இருக்க. அதே சமயத்தில் பாண்டரங்கன் கண்டியாகிருஷ்ணன் எல்லாரும் திருமேனியுமே அப்படி தேஜோமயமாக ஜொலிச்சதான்.
பக்தனாயிஷன் ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் அந்த சமாதி அங்கே அப்படியே இருக்கு. ஏக்நாத் மகாராஜனுடைய சமாதி பைட்டனில் இன்றைக்கும் அந்த கண்டியா கிருஷ்ணன் ஒப்பின கிணறு இருக்கு. இன்றைக்கும் பக்தர்கள் தண்ணி விட்டுருக்கா. ஏதான ஒரு ஷஷ்டிக்கு ஏக்நாத் மகாராஜ் நம்மளை அழிச்சுட்டு போட்டோம் அங்கே. இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். அப்படி பைட்டனில் ஜோராக வந்து பொறுமையினாலேயே ஜெயிச்ச ஒரு மகாத்மா. ஒரு இடத்துல கூட யாரிடத்துலையும் கோபப்படாத ஒருத்தர். ரொம்ப கஷ்டம் அது. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்ச ஒரு மகாத்மா. அவர் பிறந்தது ஷஷ்டி, குருவை பார்த்தது ஷஷ்டி, குரு உபதேசம் கிடச்சது ஷஷ்டி, மோட்சம் அடைஞ்சதும் ஷஷ்டி. எல்லாம் ஆறா நாள் ஷஷ்டின்னு சொன்ன கந்த ஷஷ்டி அந்த மாதிரி ஷஷ்டியில் தான் மோட்சம் அடைஞ்சார். ஹோலியிலேருந்து ஆறாவது நாள், ஹோலி பௌர்ணமி வருது இல்லையா, அதுலேருந்து ஆறாவது நாள் ஏக்நாத் மகாராஜ் முக்தி அடைஞ்சார். ஜெய் போலோ ஏக்நாத் மகாராஜ் கி. இப்படி எல்லாரும் பார்த்தா அழகாக சமாதி எல்லாம் பண்ணிட்டார்கள். இன்றைக்கும் அவர் சமாதி பக்கத்திலேயே அவருடைய பிள்ளையுடைய சமாதி. அப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அவருடைய வம்சத்தார் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கா. இன்றைக்கும் ஏக்நாத் மகாராஜனுடைய வீடு, அவர் அனுபவித்த அந்த பாண்டரங்கன் விஜய விட்டலன் எல்லாம் அங்கேயே இருக்கா. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு அங்கே போகிறவாளுக்கு ஏக்நாத் மகாராஜுடைய தரிசனம் அனுகிரகம் பூரணமாக கிடைக்கிறது. இந்த ஒரு ஏழு நாளாக நமக்கு ஏக்நாத் சப்தாகம் அப்படி தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி பாகவத சப்தாகம், இது பக்த சப்தாகம். ஏக்நாத் மகாராஜரை பற்றி இத்தனைக்கும் நான் அவருடைய அபங்கமெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆச்சரியமான அபங்கம், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்த ஒரு மகாத்மா. ஜம்முனு சிவன் கோவிலில் உக்காந்துட்டு இருக்கும்பொழுது தான் அவருக்கு குருவை அடையணுன்ற உத்தரவு கிடைக்கிறது. அதே சிவன் கோவிலில் தான் அவருக்கு ஆச்சரியமாக அவருடைய குரு ஜனார்தன சுவாமி கொடுத்த கடுதாசி கிடைக்கிறது. ஒரு ரூபா கணக்கு ராத்திரி முழுக்க தேடிட்டு இருந்தவருக்கு தான் குரு உபதேசம் பண்ணுறா. ஒரு ரூபா ஒரு பைசா கணக்கு இவ்வளவு பிரயத்தனம் படுறியடா, இந்த பிரயத்தனம் தெய்வத்துக்கிட்ட இருந்தால் தெய்வம் கிடச்சிருண்டான்னு சொன்னார். தன் தலையில் 108 தடவை துப்பின யவனனுக்கும் முஸ்லீமுக்கு கூட கோபப்படாமல் அனுகிரகம் பண்ண ஒருத்தர். ஆச்சரியமானவர். தன் வீட்டில் திருட வந்து கண்ணு போன திருடர்களுக்கும் அனுகிரகம் பண்ண ஒருத்தர் ஏக்நாத் மகாராஜ். விசேஷமானவர். பகவான் பாண்டுரங்கன் அவர் வீட்டில் வந்து வேலைக்காரனாக இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய மூதாதையர்களுக்கு சார்ந்த சமயத்தில் பிராமணர்களுக்கு முன்னாடியே ஹரிஜன வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அன்னத்தை கொடுத்துடுறார். பிராமணர்கள்லாம் வீட்டில் வரமாட்டேன்னுட்டார் சார்ந்தத்துக்கு. அப்போ அழகாக பாண்டுரங்கன் உத்தவன் வேஷத்திலிருந்து சொல்கிறான், நீங்கள் நேரடியாக கூப்பிடுங்கன்னே பாண்டுரங்கன் அவருடைய மூதாதையர் பானுதாசர் தாத்தா சக்கரபாணி சூரிய நாராயணர் எல்லாரும் வந்துட்டார்கள். அத்தனை சிரேஷ்டம். ஜோரா கல்நந்திக்கு புல்லு கொடுத்தார். கல்நந்தி புல் சாப்பிட்டார், நந்திகேஸ்வரர் புல் சாப்பிட்டார். ஏகநாதர் கொடுக்க அந்த கல்நந்திகேஸ்வரர் இன்றைக்கும் பைட்டனில் இருக்கார். பகவான் கண்டியா கிருஷ்ணா அவர் வீட்டில் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொட்டின்னு இருந்தான். துவாரகா நாதன் ஒரு ஹரிஜன் குழந்தையை உயிர் போகிறத காப்பாற்றினார். அந்த பலனை கொடுத்து அழகாக ஒரு பிராமணனுடைய குஷ்டரோகத்தை நிவர்த்தி பண்ணார். ஒரு திருடனை தன் வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவனை நல்ல மகத் கிருபையை அடைய வச்சுட்டார். அந்த பலனை ஒரு பிரம்மராட்சஸ் கொடுத்து அதை மோட்சம் அடைய வச்சார். ஒரு வேசிக்கு ராம்கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின் உபதேசம் பண்ணி அவளை நல்ல கதி அடைய வச்சார். ஒரு கடைக்காரர் வியாபாரிக்கு அவர் கடையில் போய் டெய்லி உட்காந்துன்னு ஒவ்வொரு ஸ்லோகமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் எழுதி கொடுத்து அவரை மனப்பாடம் பண்ண வச்சு டெய்லி ஜபிக்க வச்சு அவர் அந்திம காலத்தில் சகஸ்ரநாமத்தை ஜபிச்சுட்டே பகவானை தியானம் பண்ணிட்டு மோட்சம் அடையிறதுக்கு அனுகிரகம் பண்ணார் சந்த் ஏகநாதர். அழகாக காசியில் போய் அங்கே இருக்கிற சன்னியாசிகள் கூட இவரை கொண்டாடும்படியாக பக்தி ஞான வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர். இவர் ஒருத்தர் சாப்பிட்ட இலையை எடுக்கும்பொழுது 108 இலைகள் வந்தது. இவர் ஒருத்தரே 108 பிராமணர்களுக்கு சமானம் நிரூபணமாச்சு. அவ்வளோ ஆச்சரியமானவர். ஞானேஸ்வரர் கழுத்தில் பிடிச்சுட்டிருந்த வேரை எடுத்து விட்டவர். ஞானேஸ்வரர் சமாதிக்குள்ளே போய் பார்த்தவர் ஏக்நாத் மகாராஜ். ஏக்நாதர் அழகாக பாகவத்தையும் ராமாயணத்தையும் எழுதினவர். இந்த முட்டாள் சிஷ்யன் ஒருத்தன் சொல்லியிருந்தா இல்லையா, ராமாயணத்தை ஓன்னு அழறான். ஏக்நாத் மகாராஜ் எங்கே போகிறேள், என்னையே விட்டேள், மற்றவாளுக்கெல்லாம் ஞானம் இருக்குது அறிவு இருக்குது எல்லாம் இருக்குது, எனக்கு உங்களை விட்டு ஆள் கிடையாதேன்னு அழுதார். ஆனால் அவருக்கு ஏக்நாத் மகாராஜ் காட்சி கொடுத்தார். அப்படி விசேஷமான ஒருத்தர் ஏக்நாத் மகாராஜ். பொறுமை
நிறைய பொறுமை. அவர் பொறுமையை குலைக்கணும்னு சொல்லி பெட்டு கட்டுறா எல்லாரும். இவருடைய பொறுமையை குலைச்சா 200-200 ரூபான்னு. ஒருத்தன் வந்து பெண் பெட்டுக்கு வரான், குளிக்காமல் கொள்ளாமல் அவர் மடியில் வந்து உட்காரன், அவர் பூஜை பண்ணுவார், குழந்தைய வா பூஜை பண்ணுன்றார். உடனே பார்த்த சாப்பாடு போடும்பொழுது அவர் மனைவி மேலே முதுகில் ஏறுறார், அப்போ கூட பொறுமையோடு இருக்கார். எந்த இடத்துலையும் ஏகநாதர் தன் பொறுமையை விட்டவர் இல்லை. தன் பொறுமை அந்த பக்தி நாம ஜபத்தினாலே ஜெயிச்சார். சரியா, நமக்கும் பக்தி நாம ஜபம், நமக்கு என்ன குறை? திருமந்திர நகரத்தில் குறை ஏதேனும் உண்டா? ஒரு குறை கிடையாது. சங்கர ராமேஸ்வரர் பாகம் பிரியால் இன்னைக்கு சங்கர ராமேஸ்வரர் தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்கிறார். அப்படியே கண்ணு கூசுறது எனக்கு, நான் பார்த்தேன் தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்கிறார். இந்த கல் அங்கே வச்சுண்டு பாகம் பிரியால் சமத்தான் நின்றுருக்கா, அந்த நிற்கிற அழகும் அழகி. வைகுண்டபதி அவர் சாக்ஷாத் மன்மத மன்மதன். ஆசிரியர் ராமானுஜரே எப்படி இருக்கார் உள்ளே, அவ்வளோ அழகா. அப்போ நமக்கு ஒரு குறையும் இல்லை. அது தாமிரபரணி நதி தீரே, பாகவதம் சொன்ன தாமிரபரணி நதி தீரம். இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான்னு ராமானுஜர் சொன்ன இடம் ஆழ்வார் திருநகரி. இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தானே இருக்கு. ஒரு குறையும் நமக்கு இல்லை. பகவான் நன்னா வச்சிருக்கான். நிறைய கோவில்கள் இருக்கு, நிறைய சத்விஷயங்கள் நடக்கிறது, நிறைய மகாத்மாக்கள் நம்ம தேசத்துக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்கா, குறவே கிடையாது. அவன் ஆனந்தமாக பொறுமையாக பக்தி பண்ணிண்டு தெய்வம் நம்ம கூட இருக்குதுன்னு வாழ்ந்தா போதும். உங்கள் கடமையை பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நன்னா தான் போயின்ட்டு இருக்கு. உங்கள் குடும்பத்தில் பாண்டரங்கனும் ஒருத்தன், உங்கள் குழந்தைகளை பாண்டரங்கன் பார்த்துப்பான், உங்கள் சரீரத்தை பாண்டரங்கன் பார்த்துப்பான், உங்கள் குடும்பத்தை பாண்டரங்கன் பார்த்துப்பான், உங்கள் வம்சத்தை பாண்டரங்கன் பார்த்துப்பான், உங்கள் வாழ்க்கையை பாண்டரங்கன் பார்த்துப்பான். புண்டலீக வரதாரி விட்டலா ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் 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 ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய் போலோ ராம் கிருஷ்ண ஹரி. ஏக்நாத் மகாராஜனுடைய பகவத் அனுபவ விஷயத்தை இன்னையோடு பூர்த்தி பண்ணுறோம். திரும்ப நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருவி ஆகஸ்டில் கொண்டாடுவோம். அப்பயும் இந்த இடத்துல தான் உபன்யாசம் அப்படின்னு பகவானத்தில் பிரார்த்திச்சுருக்கேன். முக்காவாசி புரி ஜெகநாதனை பற்றி சொல்லுவேன்னு நினச்சிட்டுருக்கேன்.
பகவத் சங்கல்பம் என்ன உண்டோ அது தெரியாது. இப்போதைய நினச்சிண்டு நல்லா கூடி இருந்து குளிர்வோம். நம்முடைய சங்கரராமேஸ்வரர் கோவில், வைகுண்டபதி கோவில், ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம், ஆச்சரியமாக அதுக்கான வேலைகள் திருப்பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அள்ளி கொடுங்கோ, நம்ம சுவாமிக்கு நாம தான் கொடுக்கணும். உங்கள் தகுதியில் எது அள்ளி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அந்த லெவலில் கொடுங்க. ஒரு கோடீஸ்வரன் லெவலில் உங்களால் கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள் லெவலுக்கு இது நான் கொடுக்கறது பெரிய விஷயம், அள்ளி கொடுக்குறேன்னு உங்கள் மனசில் நிறைவு வரும்பாருங்கோ, அந்த மாதிரி பகவானுக்கு கொடுங்கோ. நம்ம கோவில் நன்னாக இருக்கணும், ஊர் நன்னாக இருக்கணும், தேசம் நன்னாக இருக்கணும், லோகம் நன்னாக இருக்கணும். அதனால் பகவானுடைய கிருப்பையில் நல்லபடியாக முடிஞ்சது, பூர்த்தி பண்ணுறோம். பூர்த்தி பண்ணுறோம்னு சொல்கிறது மனசு வரலை, ஆனாலும் வேறு வழி இல்லை. சரியா, ஒரு சின்ன பிரேக். இந்த விஷயங்கள்லாம் அசபோர்டுன்னு இருக்கணும். அது வரைக்கும் அப்படி மாற்றி மாற்றி யாராவது மகாத்மாக்கள் வந்து நம்ம ஊரில் அழகாக பிரவச்சனம் பஜனை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்து மந்திர நகரம் எப்பொழுதுமே பிஸியாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் விட்டல் குடிக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வரவே வராது. அப்படி ஒரு பாக்யம் நமக்கெல்லாம் வாய்ச்சிருக்கு பகவத் கிருப்பையினாலே. சந்த் ஏக்நாத் மகாராஜ் என்னென்னா, இது வரைக்கும் சந்த் ஏக்நாத் மகாராஜினுடைய சரித்திரத்தை இந்த மாதிரி நான் எங்கேயுமே சொன்னது இல்லை. அதுலேயும் நம்ம விட்டல் குடி தான் முதல்ல. பெண் பிள்ளை ரகசியம் எப்படி முதல் முதல்ல நம்ம ஊரில் தான் 15 நாள் நிற்காமல் நான் ஸ்டாப்பாக சொன்னது எல்லாமே நம்முடைய நம்முடைய விட்டல் குடியில் எப்பொழுதுமே அது காதில் சொல்கிறார். 12 வருஷம் ஆயாச்சு தொண்டர்குள ப்ரோக்ராம்னு மலப்பாக இருக்கு எனக்கு. 12 வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களுடைய பக்தியினுடைய பலம், வைகுண்டபதி பெருமாளுடைய கிருப்பை, சங்கரராமேஸ்வரர் பாகம் பிரியாளுடைய பூரண கிருபா கடாட்சம். இல்லாட்டெலாம் நடக்காது. கோலாகலமாக அதுவும் நான் சொன்னேன், வாஸ்துபடி எனக்கு இந்த இடம் தான் சரியாக வரும் அப்படின்னு நான். ஏன்னா இந்த பக்கம் சங்கரராமேஸ்வரர் தோளில் கைப்பண்டா, இந்த பக்கம் வைகுண்டபதி கோளில் கைப்பண்டா, வைகுண்டபதி பக்கம் தான் கூட இல்லை, இந்த இடம் தான் நல்லா இருக்குது அப்படின்னு. இது ஒரு தனி, இது ஒரு சுகமான ஒரு இடம். அந்த பக்கம் போயாச்சுன்னா அந்த பக்கம் ஒதுங்கின மாதிரி இருக்கும், இந்த பக்கம் போயாச்சுன்னா விட்டு ஒதுங்க, நடுவில் இருந்தால் அப்பாடான்னு ஒரு தனி. இந்த ஒரு இடத்துல இங்கே உட்காந்து பிரவச்சனம் பண்ணாதான் அந்த அனுபவம்.